स्वामी ஒரு அர்ச்சனை பண்ணு சொல்லுங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க பேர் மட்டும் சொல்றேன் காயத்ரி அண்ணாமலை லட்சுமி நட்சத்திரம்லாம் தெரியாதுங்க இவங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இவங்க பட்ட கஷ்டம்லாம் தீந்து புதுசா எதுவும் வராம இருக்கணும் காயத்ரி நல்லபடியா எக்ஸாம் எழுதினதுக்கு ஐஏஎஸ் மேல் கொண்டு படிக்கிறதுக்கு அதுக்காகலாம் அர்ச்சனை பண்ணுங்க சாமி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா ஆமா சாமி ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ நல்லவங்க சாமி அது மட்டும் தான் எனக்கு தெரியும் சரி சரி போய் அர்ச்சனை பண்ணி கொடுங்க பால சுப்ரமணிய சுவாமி பரிபூர்ண கிருபாகடாஜ ப்ளஹித்யர்த்தம் ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் சண்முகாய நமஹ ஓம் பால நேத்ர சுதாய நமஹ ஓம் பிரவே நமஹ ஓம் பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகா சுனவே நமஹ ஓம் சிகிபாகடாய நமஹ ஓம் துஷட்புஜாய நமஹ ஓம் ஜெனேத்ராய நமஹ ஓம் மஹா பால சுப்ரமணிய சுவாமி பரிபூர்ண கிருபாகடாஜ ப்ளஹித்யர்த்தம் உமா கோமல அஸ்தாப்யாம் சம்பாவிதல்லாடகம் இரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம் பாலசுப்ரமணிய சுவாமி பரிபூர்ண கிருபாகடாஜ ப்ளஹித்யர்த்தம் ஆஜ்ய தீபம் தரிசயாமி அர்ச்சனை பண்ணோம் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லுங்க அண்ணாமலை ரோஹிணி நட்சத்திரம் லட்சுமி அவிட்ட நட்சத்திரம் யா அவிட்ட நட்சத்திரான் பவதி இன்னும் ஒரு பேர் இருக்கே காயத்ரி அது ஏன் பேரு உங்களுக்கு எப்படி இப்போதான் உங்க மூணு பேர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு போறார் எங்க பேருக்கு யார் அர்ச்சனை உங்களுக்கு வேண்டப்பட்டவன் சொன்னார் ब्रह्मत्तायनमहं देवसेनापतीनमहं प्राज्ञायनमहं कृपालवीनमहं अग्निजर्मणीनमहं विशाखायनमहं ओम निकष्पेरसमायुतेः कालयहरिद्रमावर्णेः इन्द्रायागिसहस्रयुगक्तिर्विप्राश्चिवसनः वायुस्वेदसिकृतः संवत्सरो विष्णुवर्णी नित्यास्तेन सवाः सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यो अर्चना உங்களை நினைச்சா என் பாட்டியை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கொஞ்ச கூட சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுக்காக வாழற மனசு ரொம்ப பெரிய கொடுப்பனே அப்படி எல்லாம் இல்ல காயத்ரி பாட்டியை சொல்லுங்க ஒத்துக்கறேன் நான்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளு மனுஷனுக்கு நல்லது செய்யற சராசரியான மனுஷன் இல்ல சூர்யா எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஆனா நான் என்னைக்குமே உங்களுக்காக இப்படி சாமி கிட்டலாம் வந்து வேண்டிக்கிட்டத இல்ல. ஆனா கூடாதனே இல்ல. பட் தோணல பாத்தீங்களா?
அப்படி சொன்னதோ ஒரு செகண்ட் அப்படியே எனக்கு சிலித்து போச்சு. நல்ல ஃப்ரெண்டா, வெல் விஷரா, எப்பவுமே நீங்க என் மனசுல இருக்கதா செய்வீங்க. ஆனா நீங்க இப்ப செஞ்சிருக்கிறது அதுக்கும் மேல, அது ஏதோ ஒண்ணு. பட் அது எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அப்பா சந்தோஷமா இருக்காரா? ரொம்ப. பார்ட்டி செட்டில் ஆயிட்டாங்கல்ல? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். புது இடம், அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மாவும் புது மனுஷங்க தானே, எல்லாம் சரியாயிடும். எங்க அப்பா பாட்டிய அவர் அம்மாவாவே ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டாரு. அப்படியா? ஃபண்டாஸ்டிக். சந்தோஷமா இருக்கு சூர்யா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடைசியில இப்படி ஒரு நிம்மதி கிடைச்சதே. யோசிச்சு பார்த்தா காமெடியா இருக்கு காயத்ரி. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா உங்களுக்கு வீட்டுல இருக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்குல்ல? ஆமா சூர்யா, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப எங்க அப்பா அம்மாவோட சேர்த்து எனக்கு இப்ப ஒரு பாட்டியும் கிடைச்சிருக்காங்க. கடவுள் கொடுத்த கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன். போதும் காயத்ரி, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம். நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். ரிசல்ட்டும் வந்துருச்சு. அப்படியே காலேஜுக்கு போய் சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கம்பெனில வேலையில ஜாயின் பண்ண வேண்டியதா. அப்போ உங்க ஐஏஎஸ் கனவு? அது பாட்டுக்கு, அது வேலைக்கு போறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னால 24 ஹவர்ஸும் வீட்லயே இருக்க முடியாது. ஒரு சேஞ்ச் வேணும், சேலஞ்ச் வேணும். லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் வேணாமா? அது சரி. சூர்யா, எனக்காக நீங்களும் எங்கேயாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். ஷூர், சொல்லிட்டேங்கல்ல, இப்பவே தேட ஆரம்பிச்சிடுறேன். பாட்டிய விசாரிச்சேன்னு சொல்லுங்க காயத்ரி. அப்ப நான் ஃப்ரீயா இருக்கும் வீட்டுக்கு வரேன். அடிக்கடி வாங்க சூர்யா. கண்டிப்பா. நான் படிப்பை முடிச்சிட்டு செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வராம இருந்துடாதீங்க. சாச்சா, என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நான் எவ்வளவு முக்கியம்னு எனக்கே இப்பதான் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்ப பாரு கவலைப்பட்டுக்கிட்டு அழுது கண்ணை கசக்கிக்கிட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. இனிமே பாருங்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அப்புறம் இந்தாங்க அர்ச்சனை பண்ண பிரசாதம். நான் வரேன். என்னம்மா இது, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்க போறே? பசிக்கலையா உனக்கு? சாப்பிட பிடிக்கல பாட்டி. சாப்பிட பிடிக்கலையா? எத்தனை வேளைக்கு, எத்தனை நாளைக்கு துக்கம் தொண்டையை அடைச்சா வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாதுமா, வாழ்ந்தாகணும் இல்லையா? முடியலையே, என் அப்பா இல்லைங்கிற வேதனையே என்னால தாங்கவே முடியல பாட்டி. கஷ்டம்தான், எனக்கு புரியுது. நாம வருத்தப்படலாம், துக்கப்படலாம், அழலாம், கதறலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நடக்கிறது நம்மளால மாத்த முடியாதேம்மா. தாங்க முடியல பாட்டி. நான் ஏன் விஜயம் மீட் பண்ண கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள
ये बाढ़ के ये पहाड़ पड़ चुके। विधि माँ, ये नक वेरे येन्ना सोल रहे दने तेरी ले। ना ये चंद्रन पेते, आवे ये विजय पेता, केकला। आना वोन्नु मट्टुं पुरिंच के माँ, नम्मा कनक सरीने, काढ़ाबुल वोरुनालुं विट्टु कुड़ कमाटारे। आवम पोट्टे कनक दां सरीने सुली टर पा। आना तप्पु सेंजवे, तप्पे के मुड़िया द माँ। இந்த விஷயத்திலே நீ கண்ணை மூடிட்டு கடவுளை நம்பலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வக்கீல் ஃபோன் பண்ணாரு கண்டிப்பா விஜய்க்கும் அந்த கும்பலுக்கும் 5 வருஷத்துக்கு குறையாம தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு உண்மைதாமா அவங்க செஞ்ச தப்பே ஒண்ணு விடாம நிரூபிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி தண்டனை இல்லாம போவோம் நாங்க போகணுமா பாட்டி அவசியம் இல்லைன்னு சொன்னாரம்மா ஈரிங் எல்லாம் முடிஞ்சிட்டதனால நாளைக்கு தீர்ப்பு மட்டும்தானா அதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல வக்கீலே தீர்ப்பு காப்பிய வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு மயமா இருக்கு பாட்டி எதுக்கு யார பார்த்தா தெரியல انا பயமா இருக்கு நீ என்ன முட்டாளா விஜய் நினைச்சு பயப்படுற நீ அவசியமே இல்லம்மா அவனால நிச்சயமா வெளிய வரவே முடியாது 5 வருஷம்னு சொன்னது கூட ரொம்ப கம்மி நாம ஸ்ட்ராங்கா வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம் கொலமுயற்சி கேஸ் வேற இருக்கு எப்படி விடுவாங்க நீ அதெல்லாம் மறந்துட்ட ஆக வேண்டியத பாக்குறதுதாமா புத்திசாலித்தனம் முடியுமா பாட்டி முடியுமா உங்க அப்பா இப்ப இல்ல விஜயோட ஞாபகமா நீ வயித்துல வளர்ந்துட்டு இருந்த குழந்தையும் இல்ல உங்க அப்பாவோட சொத்து இல்ல. உன் பேர்ல இருந்த வீடும் இல்ல. அந்த வீட்டை வித்த பணமும் இப்ப இல்ல. யோசி பாரு. எல்லாமே இல்லாம போனாலும் ஆண்டவன் உன்னை மட்டும் எதுக்காக காப்பாத்தி இருக்கான்? நீ வாழணும்மா. அந்த விஜய் உன்னை பார்த்து பொறாம படுற அளவுக்கு நீ வாழணும். அமோகமா வாழணும். நீ பெரிய லெவலுக்கு போகணும். ஊரே பார்த்து அசந்து போற அளவுக்கு புண்ணை வாழ வைக்கணும்னு நான் என் மனசுல சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா எதுக்கு பாட்டி எதுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் யாராவது செத்து போனா திதி கொடுக்கிறது அவசியம்னு சொல்லுவாங்க அப்பதான் பாவம் பாதிக்காம செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க உயிரோட இருக்கும்போதே என் வாரிசு நடப்பணமா இருக்கான் அவன் வாரிசு மண்ணாவே போயிட்டான் உனக்கு நான் நல்லது பண்ணி உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் ஏன் வம்சத்துக்கு நான் கொடுக்கிற திதி என்னடா இப்படி பேசுறேனேன்னு நினைக்காதே தானா கனியாததே தடியால அடிச்சுதான் கனிய வைக்கணும் நீ நல்லா வாழ்றதை கேள்விப்பட்டு ஜெயில்ல இருக்கிற என் புள்ளையும் பேரனும் மனசு மாறணும் திருந்தணும் தான் செய்த தப்ப நினைச்சி அவங்க வருத்தப்படணும் அழணும் 5 வருஷம் கழிஞ்சோ 10 வருஷம் கழிஞ்சோ அவங்க வெளிய வந்தாலும் ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தெரு தெருவா அலைவாங்க பாரு அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும் அதனுடைய வலி புரியும் அந்த நாளுக்காக தாம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரேணுகா இன்னைக்கு உங்க அப்பா நம்மளோட இல்லேனாலும் அவருடைய ஆத்மா நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டே இருப்பாரு நீ நல்லா இருப்பேம்மா நல்லா இருப்பே அழக்கூடாது கொஞ்சம் சாப்பிடுமா Thank you.
காயத்ரி இதுதான் 4:30 வர லட்சணமா half an hour உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் sorry டி இட்ஸ் ஓகே ஏன் நல்லா இருக்க என்னாச்சு அது என்ன ப்ராப்ளம் கேக்குறல சொல்லுடி சொல்ற சுபு அதுக்கு தானே உன்ன வர சொன்னே எனக்கு இத யார்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்றதுனும் தெரியல எதுவானாலும் பரவால சொல்ல தீத்திரலாம் ஆளு வச்சு தீக்கணும்னா கூட சொல்லிட செஞ்சிரலாம் ஓகேவா ஏய் ஜோக் அடிச்சா கொஞ்சம் சிரியே சுபு வீட்ல எனக்கு மாப்ள பாத்துட்டாங்கடா வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் காயத்ரி இதுக்கு அடி இவ்ளோ தயங்கின கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது எவ்ளோ பெரிய குட் நியூஸ் தெரியுமா இப்பதான் ரேணுகாவ பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயி பார்ட்டியோட போய் செட்டில் ஆயிட்டான் சீரியஸா பார்ட்டி நினைச்சு எவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா சுபு நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேனா உன்ன சொல்றேன் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரஸ்டே இல்லடி ஏய் ஐயேசா ஏய் அதெல்லாம் கிடக்குது முதல்ல லைஃப்ல செட்டில் ஆயிடு வருஷம் ஒன்னு போகுதுனா வயசு ஒன்னு ஏறுதுன்னு அர்த்தம் புரிஞ்சதா யோ புரியாம பேசாத நான் கல்யாணம் வேணானு சொல்றது எங்க அப்பா பாத்துக்கிற இந்த மாப்ளையோட ஏய் மாப்ளை உனக்கு பிடிக்கலையா அத உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே இல்லடி நான் இன்னும் மாப்ளையோட போட்டோவை கூட பார்க்கல அப்பா கொடுத்த கவரை அப்படியே வாங்கி ஷெல்ஃப்ல வச்சிட்டேன் ஏய் ஏ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல என் மனசுல ஹேய் லவ் பண்றியா யாரு ஏய் சீக்கிரமா சொல்ல இல்லடி தலையை வெடிச்சிரும் போல இருக்கு ஏய் கிண்டல் பண்ணாத சுப்பு இது வரைக்கும் நான் வாய தரந்து இத பத்தி யார்கிட்ட நான் பேசனது இல்ல முத முறைய உன்கிட்ட தான் சொல்றேன் ஏய் சீக்கிரம் சொல்லுடி யாரு இந்த லக்கி ஃபெலோ சீக்கிரம் சொல்ல அது அது வந்து எனக்கு சூர்யா மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் फ्रेंडशिप ने नचे, अपरो अफेक्शन ने नचे, अनाद लव ने, याने के इपदानी मुर्सा तरंजदे, आई मीन, इंगा पा फोटो कुड़ते, पढ़चर काने केट अपदा, पाक कुड़ तोड़ना मा, ना सूर्य उपति ने नचे, ना, येन कंट्रोले इलामा मदम मदला अपड़ी रंदर के என்னால நம்பவே முடியலடி சூர்யாவா என்னால நம்பவே முடியல காயத்ரி ஒரு வகையில என்னால நம்ப முடியலடா பட் நான் இப்படி தான் இருக்கேன் உன்கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது சுப்பு என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணப்போ உன்னை தான் முதல்ல நினைச்சேன் அதனால தான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் வான்னு சொன்னேன் சரி விடு சூர்யா கிட்ட சொல்லிட்டியா கொன்னுடுவேன் உன்னை வாயே திறந்ததில்லைன்னு இப்பதானே சொன்னேன் அட்லீஸ்ட் சூர்யா கிட்டயாவது சொல்லுவியா பயமா இருக்கு சுப்பு நாமெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் இப்ப திடீர்னு உங்களை லவ் பண்ணனு சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல அப்படி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நான் திரும்ப எப்படி அவர் முகத்துல முழிப்பேன் ஏய் லூஸ் இதையெல்லாம் நாம யோசிச்சிட்டு இருப்பாங்க சீக்கிரமா சூர்யா கிட்ட சொல்லிடு காயத்ரி இல்ல சுப்பு எனக்கு சூர்யா முக்கியம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் எதனாலயோ அது இல்லாம போய்ட கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் சும்மா இரு நான் சூர்யாவை வர வைக்கிறேன் நீ डायरेक्टली சூர்யா கிட்ட சொல்ல அதெல்லாம் கிடையாது இவ்ளோ நாளா யோசிச்சிட்டு இருக்க கூடாது டக்கு சொல்லிடு சொல்ல கேளு நான் போகுது சொல்லுங்க சுபு ப்ளீஸ் ப்ளீஸ் சூர்யா